அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 18 மாதமாக, ஒரு 1.5 வருஷமாக, 2019 செப்டம்பரிலிருந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனை, அதில் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டு கடந்த ஒரு 18 மந்த்ஸில், 2019 செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்கலாம். நிறைய மாற்றங்கள், அதாவது உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஃபேமிலியில் சேஞ்சஸ் வந்திருக்கலாம், உறவு முறைகளில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், எண்ணங்கள் மாறியிருக்கலாம், மனிதர்கள் மாறியிருக்கலாம். அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பணங்காசி இழக்கிறது, இப்படி பல விதமான பிரச்சனைகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு 18 மாதமாக சந்தித்து வருவது என்பது உண்மை. அதில் அதுலேருந்து விடுவு காலம் தான் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னாக்கா இந்த ஒரு மாதம்தான் ரிஷபராசினியர்களே, அடுத்த மாதம் மார்ச் 21 இந்த ராகுக்கேது பயிற்சி வந்துடும். ஸோ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அந்த கருணாகும் என்று சொல்லக்கூடிய ராகு வெளியில் போயிட்டாருனாக்கா மேக்ஸிமம் ரிஷபராசினியர்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு விமோசன காலம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ரிஷபராசியை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நல்ல எதிர்காலம், நீங்கள் வளமான எதிர்காலம், வலிமையான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக 2 நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய கடன் சுமைகளாக இருந்தாலும் சரிதான், நாம் நிச்சயமாக இந்த கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறந்துடும், அதுக்கான மார்க்கம், அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்பளத்தை வாங்கி இந்த கடனை அடைச்சிடலாம், இந்த சொத்தை விற்று அந்த கடனை அடைச்சிடலாம், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், இங்கே வர வேண்டிய காசு நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் அல்லது அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு எது பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கோ, நீண்ட நாட்களாக உங்களுக்கு எது பிரச்சனையாக இருந்து இருக்கோ, அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ரிஷபராசினியர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும். 10 இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் கூட சொல்லப்போனால் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்ததுக்கு பிறகு தான் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த ரிஷபராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் நவம்பருக்கு அப்புறம் பரவாயில்ல சாமி, எனக்கு கொஞ்சம் வருமானம் வருது. நீங்கள் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் நவம்பருக்கு அப்புறம் பரவாயில்ல சாமி, ஓரளவுக்கு எனக்கு ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்குது, 4 நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், என்னால் இஎம்ஐ கட்ட முடியுது, ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, சில வந்து ப்ராஃபிட்னால இப்போ தான் எடுக்கவே முடியுது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே போல் தொழிலில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், தொழில் செய்கிற இடத்துல இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழிலில் இடமாற்றங்களாக இருக்கலாம், கம்பெனி மாறுவதாக இருக்கலாம், இல்லை கம்பெனியே இடமாற்றம் செய்வதாக இருக்கலாம், இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு கொண்டு போகிறது, அல்லது தொழிலில் முதலீடுகள் செய்வது, ஒரு மிஷினரி வாங்குவது, இல்லை ஒரு அது ஒரு ஆல்டர்னேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சுக விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அரசாங்கம் சார்ந்த அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் உயர் பொறுப்புகளில் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஃபேவரபிள் மந்தாக அமைகிறது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு அரசாங்கத்துறைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக அமைகிறது, வளர்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் எதிர்பார்ப்புகள், ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும், அதுக்காக பணம் கட்டியிருக்கல, ஒரு லைசன்ஸ் கிடைக்கணும், இல்லை ஒரு பர்மிஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் கிடைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் காத்திருப்பீர்களே. ஆனால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமானதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தவரையிலும் ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே அமைகிறது. ரியல் எஸ்டேட்லாம் ஒரு நல்ல முறையில் இருக்கும், நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கின்ற ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 10 பிளாட் போட்டிருக்கீங்களா, ஒரு 100 பிளாட் போட்டிருக்கீங்க, 10 தான் விற்றுருக்கு, 190 அப்படியே இருக்குது, இன்னும் ரேட் அது கொஞ்சம் ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் தான் பில்டர்ஸ் சாது சம்பந்தப்பட்ட கடன் சுமைகள், பில்டர்ஸ்னால் நிச்சயமாக அவங்களுக்கான ரிஷபராசின்னு சொன்னாலே அவங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டு, பணம் சிக்கல்கள், பல விதமான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வளர்ச்சிக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி 2 மாதமாகுது, 3 மாதமாகுது, என் சொல்கிற பேச்சை கேட்கல, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, குடும்பத்தில் மனைவி வந்து அடங்க மாட்டுறாங்க, ரொம்ப அதிகமாக சோஷியல் மீடியாவில் தலை காமிச்சிட்ருக்காங்க, அல்லது அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தவிக்கக்கூடிய ஆண்கள் அல்லது தவிக்கக்கூடிய பெண்கள், இன்னொருத்தருடைய பழக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு, ஸோ அல்லது பசங்க என்னோடய ஒரே பொண்ணு சாமி இந்த மாதிரி பண்ணிடுத்து, பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், மந்திர மாந்திரிகங்கள் தோஷங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குமே ஆனால், கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே, அதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியும். அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்குது. குடும்ப வளர்ச்சி தடைப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த குடும்ப வளர்ச்சியெல்லாம் கூட நிச்சயமாக மீண்டும் ஏற்படுவதற்கான, வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப தடைகள், வம்ச தடைகள் விலகும். அதே போல் திருமண யோகங்கள், திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியம் அதிகமாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி, ஈசனேசன் ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.